உங்களுக்கு பிடிச்ச பூ அப்படிம்பாரு. சிவாஜி சார் இப்படி ஸ்டைலா நடந்து வந்து நடிப்பு அப்படிம்பாரு. தியேட்டர் அலாரு கிளாஸ்ல இது வேற யாராவது சொன்னா எடுத்துக்கோங்களா. உனக்கு பிடிச்ச பூ நடிப்பா, பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா சார். ஓடிடியில் பேசிட்டு சார், எங்க பேசிக்கிறார் சார்? அமேசானில் சார், அந்த ஒரு இவர் ஒருத்தருக்கார் சார், அவர் சொல்லிட்டார் சார் படம் ஆரம்பிங்க நாங்க பாத்துக்கிறேன்னு சொல்லி. படம் பார்த்துப்பா, நீ படம் ஆரம்பிச்சதை பார்ப்பாரு. படம் ஆரம்பிச்சிருக்காங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரொடியூசர் சதீஷ் சாருக்கு ஒரு ஃபஸ்ட் ஒரு தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து உதயகுமார் சாரை, செல்வமணி சாரை எல்லாம் பேசி பார்த்து நாசர் சார், நானும் உதயகுமார் சார், செல்வமணி சார்ல இப்படி ரவுண்டு கட்டி மணிவண்ணன் சாரை பற்றி ஒரு மேட்டர் பேசுகிறோம். அதை எல்லாரும் இப்படி எட்டி கேட்குறாங்க, யாருக்குமே சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு ஒண்ணு. நாங்க நாலு பேர் மட்டும் பேசி அப்படி சிரிச்சோம். இந்த படத்துல சில உதாரணங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு சினிமா எடுக்கிறதுனா வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் வெற்றியாளர்கள் பூரா கை கோர்த்து பண்றது ஒரு சினிமா இருக்குது, அது ஒரு சினிமா. இன்னொன்னு, இந்த மாதிரி சினிமா பண்றதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் வந்து சினிமா பத்தி தெரிஞ்சிருக்கணும். அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு அடிக்கடி சொல்றது வந்து, சார் நான் திருப்பூர் சுப்ரமணி சார்கிட்ட பேசிட்டேன் சார், மதுரை அன்பு சார்கிட்ட பேசிட்டேன் சார், இப்போ அதே மாதிரி இப்போ கூட என்ன சேர்த்தோன்னா சார், ஜி தமிழில் நம்ம மச்சான் வேலை செய்கிறார் சார், சார் ஹாட் ஸ்டாரில் சார் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் சார், நமக்கெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்களா சார்? ஓடிடியில் பேசிட்டு சார், எங்கே பேசிக்கிறார் சார்? அமேசானில் சார், அந்த ஒரு இவர் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் சொல்லிட்டார் சார் படம் ஆரம்பிங்க நாங்க பாத்துக்கிறேன்னு சொல்லி. படம் பார்த்துப்பா, நீ படம் ஆரம்பிச்சதை பார்ப்பாரு. படம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சினிமா, சினிமாவை பத்தி உங்களுக்கு தெரியணும். சதீஷ் சார் வந்து வந்தப்போ நான் அப்படித்தான் ஒரு புது ப்ரொடியூசர் அப்படின்னா, அப்புறம் சினிமாவில் வந்து அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குறி பார்த்து ஜோசியம் பார்த்து படம் எடுக்க வரக்கூடாது, சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிஸ்னஸ்ல இருக்கிற பெரிய மாஸ் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களை வச்சு படம் எடுக்கிறது ஈஸி. ஏன்னா ஒரு சினிமாவுக்கு வந்து இதே தான், கேரங்காண்ட கொண்டு வந்து நிறுத்தி காரை அனுப்பிச்சு காலையில் இட்லி வடை பொங்கல் எல்லாம் போட்டது எல்லா படத்துக்கும் 1000 கோடி செலவு முன்னால் அதுதான், 5 கோடி செலவு முன்னால் அதுதான். ஆனால் அதுதான் ஈஸி. இது 5 கோடி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உதயகுமார் சார் வந்து இந்த சத்யராஜ் 3 நாள் தான் நடிச்சிருக்க, நான் லவ் டுடேல 5.5 கால் ஷீட் தான் நடித்தேன், 5.5 கால் ஷீட் தான். அது மாதிரி அந்த 5 கால் ஷீட்டில் நடிச்சு எவ்வளோ வரும்னு இந்த படத்தில் பாருங்க. நீங்கள் படம் வரும்போது பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மோகன் சாரும் சுந்தர் சாரும் ஒரு வாழ்த்துறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா கிருஷ்ணன் பஞ்சு சார் தான் சொல்கிறேன். கிருஷ்ணன் பஞ்சு சார், தேவராஜ் மோகன் சாரும் இரண்டு இரட்டையர்கள் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான இரட்டையர்களாக சினிமா இருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்க இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சுந்தர் சார்கிட்டையும் மோகன் சார்கிட்டையும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நிறைய டைரக்டர் இருக்கிறாங்க, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்ன செல்வமணி சார், ஒரு ஹீரோவுக்கு தகுந்த ஹீரோயிசத்தை தான் வைக்கணும் இல்லையா, அதை தாண்டி வச்சா ரசிக்க மாட்டாங்க. இந்தந்த ஹீரோவுக்கு இது அப்படின்ட்டு இருக்குது, அது இருக்குது இல்லையா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு டைரக்டர் வந்தார், அந்த ஹீரோவே சொந்த படம் எடுக்கிறார். அவர் அந்த டைரக்டர் சிரமத்தில் இருக்கிறாரு, ஹீரோவும் சிரமத்தில் இருக்கிறாரு, ஒரு படம் எடுக்கிறாங்க. எங்கிட்ட வந்து கதை சொன்னாங்க, எனக்கு என் கேரக்டர் பிடிக்கல நடிக்கலான்ட்டேன். நான் நடிக்கலை, பட் அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவர் பேர் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், இதில் வந்து நீங்கள் ரஜினி சாருக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு ஹீரோயிஸை வச்சுக்கிறீங்க இல்லையா, இதை எப்படி இந்த ஹீரோவை ஏற்றுக்குவாங்க, இந்த ஹீரோவை எப்படி ஏற்றுக்குவாங்க இல்லையா? கையில் சாட்டையை கொடுத்து நான் ஆணையிட்டாள்னு யார் வேணாலும் பாடலாம், பட்டு தலைவர் பண்ணாத்த ஏற்றுக்குவான் இல்லையா? அது மாதிரி அந்த ஹீரோனுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி ஹீரோயிஸை வச்சு சொன்னா தான் சரிப்பட்டு வரும். இல்லாட்டி வந்து ஒரு டைரக்டர் வந்து அந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்ட், 2வது ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்ட், 3வது ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்ட், ஹீரோயின் யாருன்னா ஸ்கிரிப்ட், காமெடி யாருன்னா ஸ்கிரிப்ட், வில்லன் யாருன்னா ஸ்கிரிப்ட், இப்படி வந்தால்தான் வளர்ந்து வர ஒரு இயக்குநர்னாலும் ஜெயிக்க முடியும். ஒரு வளர்ந்து வர கதாநாயகனை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக ப்ளீஸ் பண்ணிருக்காங்க, நீங்கள் பெரிய ஹீரோயிஸ்ட்டு தூக்கி தலையில் வச்சிங்கன்னா அது சிரமம். அதனால இது அவங்க பண்ணல. அஜ்மல் சார் நீங்கள்லாம் கூட கேர்ஃபுல்லாக இருங்க, நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும். சார் கால் என்டர் ஆச்சு சார், இப்போ பச்சு பெட்டல் அடித்தாங்க சார் ஃபேனில், புழுதியை கலப்பு சார் டாட்டான் டாட்டான் திரும்ப நீங்கள் சார், நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு.
ரொம்ப ஆபத்து. கதை கதையை ஹீரோவை வச்சு நகர்ந்து 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 நம்ம பேரரசர் சொன்னார் பாருங்க, அந்த மேன் மகான் கொண்டு போன கூவை எல்லாம் வீசிட்டாங்க. பூரா கூவை வீசி தீபாரங்கள் எடுத்து பார்த்து நம்ம கிட்டே பிடிச்சி போயிட்டான் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஹீரோவுக்கு தகுந்த ஹீரோஸ் வைங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் வந்து இப்ப மக்கள் தொகை எம்ஜிஆருக்கு ஒரு படத்துல 1001 எழுதியிருப்பாங்க, நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே கொடுத்துட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது அப்படின்னு புத்தூர் நடராஜன் கேட்பாரு. வாத்தியார் பேசுவாரு, நமது தேவையே பிறருடைய நன்மைதான். நாம் மக்களுக்காக தொண்டு செய்ய பிறந்தவர்கள், நமக்கென்று சேர்க்க வைக்கும் ஆசையை வளர்த்து கொண்டால் பிறருக்காக எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறார். வேற எவனாச்சு பேசினேன் என்னாக இது அவரு பேசினா தேத்துக்குவாங்க. அதுவும் தெய்வ மகன் ஒரு படம், நடிகர் தரம் சிவாய் சார் வந்து 3 கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. அதுல நாகேஷார் வந்து ஒரு ஜோசியரை வந்து சிவாஜி சார் ஏமாத்துவார். ஏமாத்தினா நாகேஷார் வந்து சிவாஜி சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன சொல்லுங்க அப்படி ஒண்ணு. சிவாஜி சார் ஒரு நம்பர் சொல்லுவாரு, உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு கலர் சொல்லுவாரு, உங்களுக்கு பிடிச்ச பூ அப்படிம்பாரு. சிவாஜி சார் இப்படி ஸ்டைலா நடந்து வந்து நடிப்பு அப்படிம்பாரு. தியேட்டர் அலர் கிளாஸ்ல இது வேற யாராவது சொன்னா எடுத்துக்குவாங்களேன், உனக்கு பிடிச்ச பூ நடிப்பா, பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா. இந்த அந்த அந்த டைலாக் மக்கள் தலைவர் பேசணும், இந்த டைலாக் வந்து நடிகர் தலைவர் பேசணும். அது மாதிரி ஆர்டிஸ்ட் தான் அவங்க வளர்ந்து பெரிய அளவில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஹீரோ அது ரெண்டு விஷயம் இருக்குது, ஒரு பயங்கரமா ஒரு ஹீரோவை வந்து மாசா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கதை பண்றது வேற, ஜென்ரலா கதை பண்றதுங்கிறது வேற. அதை உணர்ந்து புரிஞ்சு பண்ணுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். வாத்தியார் பாட்டு தான், நாளும் ஒவ்வொரு காலம் நாளும் ஒவ்வொரு பாடம் போரும் காலம் தரும் தரும் பயிற்சின்னு ஒரு பாட்டு வரும். புதுசா வரவங்கிட்டே நான் சில விஷயத்த கத்துக்குவேன். இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எனக்கு வந்து சுட்டு போட்டாலும் வேற மொழி வரதில்லை. நான் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் சைட்ல இருந்து சொன்னாத்தான் ஆன்டி பாண்டாரான்னா பாண்டாருன்னு சொல்லுவேன். அது எத்தனை வருஷமானாலும் வேற மொழி எனக்கு சரியா வரமாட்டேங்குது. இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டெக்னிக். அஜ்மல் வந்து சூப்பரா பண்ணார், ரொம்ப கேஷுவல். அதாவது வந்து ஒரு திருக்குறள் எல்லாம் அவரு எழுதின அளவுக்கு ப்ராம்ப்டிங் அந்த அந்த லெவல் நடிச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன் அஜ்மல் கிட்ட, அஜ்மல் இது ஒரு டேலண்ட் இருந்துன்னா போதும், நம்ம எங்க வேணாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற அவசரத்துக்கு. நீங்க ரஷ்யா உக்ரைன் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நடிக்கலாம் அப்படின்னு, இல்ல சார் எனக்கு ரஷ்யா தெரியும் அப்படின்னு. ரஷ்யா தெரியும் எப்படி தெரியும் சார், நான் அங்கே சார் டாக்டருக்கு படிச்சேன். நீங்க டாக்டரா? அந்த மாதிரி இந்த பிளான்டிங் வாங்கி நடிக்கிறதுங்க வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஒரு அதுக்கான ஒரு தகுதி தனியான ஒரு திறமை வேணும். அதே மாதிரி தம்பி துஷ்யந்த், நான் அந்த அஜ்மல் துஷ்யந்த் எல்லாம் அண்ணன் அஜ்மல் அவர்களே அண்ணன் துஷ்யந்த் அவர்களே பேசலான்ட்டு, நான் சின்ன பையன் தான் பாருங்க அங்கே பாருங்க எங்கே தான் இருக்கிறேன். அது மாதிரி நம்ம உதயகுமார் சார் சொன்னார், துஷ்யந்த் பாக்கிலேயே வந்து நம்ம சின்ன வயசு சிவாஜி சாரை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃபீல் தான், அந்த அன்னை இல்லத்துக்கு போனால் என்றைக்குமே யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அந்த அது வந்து அப்போ நம்ம பெரியய்யா அவர்கள் பேசல் கவனித்தேன். நீங்கள் தலைவர் படம் வாத்தியார் படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷார்ட்டில் வந்து இப்போ டைட்டாக கையை வச்சு அமுக்குவார், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியும். அது மாதிரி அவர் பெரியய்யா பேசல வந்து இப்படி வச்சுருந்தார், பார்த்தா இங்கே ட்ரைசப்ஸ் தெரியுது. பனியனை தாண்டி ஃபுல் கை ஷார்ட்டை தாண்டி ஒரு ட்ரைசப்ஸ் தெரியுதுன்னா அது என்ன ரேஞ்சுக்கு உடம்பு வச்சு இல்லையா, என்ன என்ன நடக்கும் டெய்லி புஷ்அப்ஸ் செட்டில். அது வந்து நாங்கள் அந்த காலத்தில் தலைவர் படத்தில் அதுதான், அப்படி சும்மா ஒரு அப்படி தொழிலாளி படத்தில் வந்து புக்கு படிச்சிருப்பார், அப்படி கையை ஊனி வச்சிருப்பார், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரிய கொசு கடிச்சிருக்கா சும்மா அப்படி அடிப்பார். ஆனால் எங்கே மிஸ் ஆகிருக்கூடாது பாருங்களேன் ட்ரைசப்ஸ் ட்ரைசப்ஸ் மாதிரி. அது மாதிரி நான் ஒரு பார்த்தேன், ட்ரைசப்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காரு. அப்படி ஒரு காவல்துறையை பற்றி சொன்னார் பாருங்க, எவ்வளோ பெருமையாக அந்த ஸ்காட்லாண்ட் யார்டுக்கப்புறம் அப்போ நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம், ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அறிஞர் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது வந்து, இது ஏற்கனவே இந்த தம்பி ஸ்ரீமான் எப்படின்னா நடித்த படத்துக்காக எல்லாம் சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் வழியில் நம்ம என்ன மாதிரியே வந்து ப்ரீவியூ வாசல் செம ஆக்டிங் பண்ணிட்டு தனியாக காதலை வந்து ஒன்றும் தேராதுன்னு படம் சும்மா மற்றவன் தப்பாக நினச்சிக்கூடாதுங்கிறக்காக சொன்னேன் அப்படின்ட்டுருவார். ஆனால் நேற்று ஹைதராபாத்தில் பார்த்தோன்னா பிரமாதமாக இருக்கும்னு சொல்லிட்டார் ஸ்ரீமான், ரொம்ப நம்பி சொல்லிக்கிறேன் ஸ்ரீமன் உண்மை. அது மாதிரி வந்து ஹரிசார்கிட்ட ஒர்க் பண்ணினாலே என்னமோ சுந்தர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார். நான் ஹரிசார்கிட்ட ஒரு படம் பண்ணிக்கிறேன்,
பொண்ணு மேல ஒரு க்ளோஸ் அப் பார்த்து இருக்கு. நாங்க ஸ்பேஸ் கேமராமேன் சார், ஒரு க்ளோஸ் அப் தானே சார் வைக்க போறோம். எதுக்கு சார் அடி சார் இப்படி வரட்டமா இருந்தோம்? அங்க பழகி பழகி சுந்தர் வந்து ரொம்ப காம, சார் இங்க வாங்க சார், இப்படி நில்லுங்க சார். டென்ஷன் எல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாரு. விவசாயி வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நம்ம கேமராமேன் சார் ஒர்க்கு பாடல் எழுதுனவங்க எல்லாம் தம்பி ராமையா சார் வந்து அவருக்கு மட்டும் தொப்பி எங்கெங்கே புதுசு புதுசாக கிடைக்கிறாங்க. இல்லை தலைவர், இது என்ன இது டெக்னிக் கலரே நல்லா இருக்கு. நம்ம ராம் சார் அவர்கள் அவர் துறைமறைவில் இருந்தவங்க, தம்பி நம்ம அன்பு தம்பி விஜய்க்கு பின்னாடி இருந்தவர், அது கரெக்டாக அவங்க சொல்ல அப்படி இருந்தவர் இன்னைக்கு முன்னால் வந்து நின்று இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதனால் வந்து சினிமாவில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து இறங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அறகுறையாக வந்து இறங்கிடாதீங்க. நம்மளுக்கு இங்கே இங்கே அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூரில் பேசிட்டு, திருச்சியில் பேசிட்டு, ஜியில் பேசிக்கிற, ஹாட் ஸ்டாரில் பேசிக்கிற, ஓடிடியில் பேசிக்கிற, பேசுறது தானே ஃபோன் பண்ணி ஹலோ எப்படி இருக்கிறீங்கன்னா அவங்கள நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டென்ட் நல்லா இருக்குன்னா ட்ரெய்லரு டீசரு நல்லா இருந்தால் உள்ளே வருவாங்க ஆள். பாப்புலர் ஹீரோ மாஸ் ஹீரோ இருந்தால் வருவாங்க, இல்லாட்டி வந்து டீசர் நல்லா இருந்தால் தான் வருவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து லவ் டுடே, அதனுடைய ட்ரெய்லர் நல்லா இருந்ததுனால தான் வந்தாங்க. சரக்கு இருந்ததுன்னா பிக்கப் ஆயிருக்கு. இப்போ டாடா படம் வந்து பாருங்கள், பிரமாதமாக இருக்குங்கிறாங்க. ஐஎல்இன்னு ஒரு வெப்சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து உள்ள கண்டென்ட் இருந்தால் நீ டெஃபினட்டாக ஜெயிச்சில்ல, அது டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்கும். அவங்க உழைச்சி வந்த இடம் அப்படிப்பட்ட இடம் சுந்தர் சாரும் மோகன் சாரும். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.